பஞ்சாபின் ஜலந்தர் நகரைச் சேர்ந்த 14 வயது ஜப்சிம்ரன் கவுர் கவுன் பனேகா குரோர்பத்தி நிகழ்ச்சியில் 50 லட்சம் ரூபாயை வென்றுள்ளார். அப்போதிலிருந்து பஞ்சாபில் பிரபலமடைந்து விட்டார் சிம்ரன். 8ஆம் வகுப்பு படிக்கும் சிம்ரன் தனது தந்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எடுக்கும் முயற்சிகளை பார்த்து தானும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என ஆசை கொண்டுள்ளார். கவுன் பனேகா குரோர்பத்தி நிகழ்ச்சியில் நான் 50 லட்சம் ரூபாயை வென்றுள்ளேன். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்து செயலி மூலம் கேள்விகளுக்கு விடையளித்து வருவேன். 15 நாட்கள் கழித்து எனது அப்பா அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் போது அவரது மொபைலுக்கு அழைப்பு ஒன்று வந்தது. அதில் என்னை மும்பைக்கு எழுத்து தேர்வுக்காக அழைத்தனர். எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் நேர்முக தேர்வுக்கு அழைத்தார்கள். நேர்முக தேர்வில் எனது விருப்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள், பொது அறிவை சோதிக்கும் கேள்விகளை கேட்டனர். நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சனை சந்தித்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஜப்சிம்ரன். செல்லும் முன்பு வரை நான் பதட்டமாக இருந்தேன். அதன் பிறகு அமிதாப் பச்சன் சார் என்னிடம் பேசினார். அவர் குழந்தைகளிடம் நன்றாக பேசுகிறார். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் பேசியதன் மூலம் எனது பதட்டம் மறைந்து விட்டது. இந்த பரிசு தொகையை எனது பாட்டியின் முட்டி வலி சிகிச்சைக்காக பயன்படுத்த உள்ளோம். எதிர்காலத்தில் நான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக 12வது முடித்துவிட்டு நான் IIT சேர விரும்புகிறேன். இந்த பணத்தை எனது கோச்சிங் வகுப்பிற்கு பயன்படுத்திக் கொள்வேன். நான் வாழ்க்கையில் சாதித்தவுடன் ஏழை குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என விரும்புகிறேன். ஜப்சிம்ரனின் தந்தை KBC நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவரின் மகளுக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. ஜப்சிம்ரனின் தாய் தனது மகளின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்ததாக தெரிவித்தார். சிம்ரன் தேர்வு செய்யப்பட்டார் என எனக்கு அழைப்பு வந்தது. அதை சிம்ரனிடம் சொன்னபோது அவள் சற்று பதட்டமடைந்தாள். அது எவ்வளவு பெரிய மேடை, என்னால் எப்படி முடியும் என கேட்டார். அதன் பின் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அவளுக்கு தைரியம் வழங்கினோம். இது மிகப்பெரிய வாய்ப்பு, இதை தவறவிட முடியாது என சிம்ரனின் தாய் தெரிவித்தார். அவளுக்கு 3 வயது இருக்கும் போதே அவள் ஆர்வமாக எழுதுவாள். 10 மாதத்தில் அவளுக்கு பேச்சு வரத் தொடங்கியது. அவளுக்கு பேனா பிடிக்க தெரிந்தவுடன் எப்போதும் பேனா பேப்பருடன் தான் அமர்ந்திருப்பாள். சிறு வயதிலிருந்தே புத்தகம் படிப்பதில் அவளுக்கு ஆர்வம் அதிகம். அவளுக்கு சிறு வயதில் இருந்தே விண்வெளி ஆராய்ச்சியாளராக வேண்டும் என்ற ஆசை உள்ளது. KBC நிகழ்ச்சி விதிகளின்படி ஜப்சிம்ரன் 18 வயதை அடைந்தவுடன் அவளுக்கு பரிசு தொகை கிடைக்கும். ஜப்சிம்ரனுக்கு அவரது பள்ளியில் இருந்தும் முழு ஆதரவு கிடைத்துள்ளது.